வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எப்படி ஃபுட் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஃபுட் ஒர்க்னால் எப்படி மூவ் பண்ணும், காலை வச்சு எப்படி மூவ் பண்ணும் ஃபைட்டில் அப்படின்றது. இது வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. நம்ம என்ன தான் பஞ்ச் பண்ண கற்றுக்கிட்டாலும் பிளாக் பண்ண கற்றுக்கிட்டாலும் ஃபுட் ஒழுங்காக மூவ் பண்ண தெரியலனா கீழே விழுந்துருவோம், அன்பேலன்ஸாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஃபைட்டில் வந்து வின் பண்ணுறது கஷ்டம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஃபைட்டில் வந்து ஃபுட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் இப்போ வந்து கராட்டே ஃபுட் ஒர்க்கும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு அதோடு அது இல்லாமல் எது பெட்டராக உங்களுக்கு இருக்குன்றது ஃபுட் ஒர்க்கும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பட் ரெண்டுமே கற்றுக்கிறது நல்லது. கராட்டே ஃபுட் ஒர்க்கும் ஒரு சில இடத்துல ஒர்க் ஆகும், ஓகே. ஆனால் அதோட இன்னொரு ஈஸி ஃபுட் ஒர்க் நான் சொல்லிக் கொடுக்குறேன். மோய்தாய் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஃபுட் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக உள்ளே என்டர் ஆகிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகே. ஸோ அந்த கராட்டியில் பண்ணுற ஃபுட் ஒர்க் வேலை செய்யாதுன்னு சொல்ல அதுவும் பண்ணலாம், ஓகே, இதுவும் பண்ணலாம், ஓகே. அதே மாதிரி கராட்டே ஃபுட் ஒர்க்கில் வந்து ரொம்ப வைடாக வச்சுருப்பாங்க ஸ்டான்ஸு, நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுருப்போம். ப்ராக்டிக்கல் ஃபைட்டிங்க்கு வந்து ஷார்ட் ஸ்டான்ஸ் தான் கரெக்டு, ப்ராப்பராக இருக்கும், ப்ராக்டிக்கலாக வேலை செய்யும். அதனால ஷார்ட் ஸ்டான்ஸில் எப்படி அதை பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன், வாங்க வீடியோ போகலாம். ஓகே, இப்போ வந்து கராட்டேயில் ஃபுட் ஒர்க் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்து ஸ்டான்ஸ் எப்படி இருக்கும், ஓகே. சில ஸ்டைலில் வந்து ரொம்ப வைடாக, இவ்வளோ வைடெல்லாம் வச்சுருப்பாங்க. டிசென்ட்ரி ஸ்டைலில் வந்து ஹை ஸ்டான்ஸ் தான், ஓகே. இசன்ட்ரி ஸ்டைல்ன்றதே கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஃபைட்டிங் பண்ணியிருக்காங்க, அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. அதனால ஹை ஸ்டான்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை விட கொஞ்சம் ஹைட்டாகவே நிற்கலாம் நம்ம, ஓகே. இது ஊற்றுறோம்னா இதை விட கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம் நம்ம, ஓகே, ஸ்டான்ஸ். ஸோ இங்கேருந்து எப்படி நிற்கணும்னா, பேக் பின்னாடி ஹீல் இல்லையா, குதிக்கால் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 1 இன்ச் ஹைட் தூக்குன மாதிரி இருக்கும். ஓகே, எதுக்கு அப்படின்னா ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது, முன்னாடி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது, ஓகே. ஸோ ஃபுல்லாக ஃபைட்டு பேக்கில் போடக்கூடாது, ஹீல் தூக்கி இருந்தாலும் பாடி வெயிட் முன்னாடி வரக்கூடாது, ஓகே. பாடி வெயிட் வந்து ரெண்டு காலுக்கு நடுவில் சென்டரில் தான் இருக்கும், ஓகே. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், முன்னாடியும் போகக்கூடாது பின்னாடியும் போகக்கூடாது, ஓகே. மேபி டிஃபென்ஸ் பண்ணும்போது இப்படிலாம் போகலாம், ஆனால் அப்படி போகாமலே ஃபைட் பண்ணலாம், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட். பட் சார், இப்போ கராட்டியில் எப்படி ஃபுட் ஒர்க் பண்ணுவோன்னா, இப்படி 1, ஓகே, 2, 3, ஓகே. ஸோ அது மாதிரி பேக்கில் 1, 2, இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 3 ஸ்டெப் ஃபார்வர்ட், 3 ஸ்டெப் பேக்வர்ட் ப்ராக்டிஸ் பண்ணும். 1, ஓகே, 2, 3. பேக் வரும்போது 1, 2, 3, ஓகே. இதுதான் டே ஃபுட். ஸோ இப்போ ரெண்டு பேர் இருக்கீங்க, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு இருக்கீங்கன்னா ரெண்டு பேர் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒருத்தர் பஞ்சு ஒருத்தர் பிளாக் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். லட்சுமி பஞ்ச் பண்ணிகிட்டே போவாங்க, அவங்க பிளாக் பண்ணிகிட்டே போவாங்க, ஓகே. 1, 2, அவங்க வரும்போது பஞ்ச் பண்ணுவாங்க, நான் பிளாக் பண்ணிட்டு இருக்கேன், ஓகே. நான் ஓகே. ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஓகே. ஃபஸ்ட்டு பாடி பஞ்ச், அடுத்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் பஞ்ச் பண்ணணும், அடுத்து பாடி பஞ்ச், ஓகே. 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, ready? 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, ஓகே. ஒருத்தர் ஃபேஸ் பஞ்சு, ஒருத்தர் பிளாக்கு, ஒருத்தர் பாடி பஞ்சு, ஒருத்தர் பிளாக், அது மாதிரி மாற்றி மாற்றி பண்ணலாம். ஸோ இதில் வந்து கிக்லாம் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கிக்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி ஏற்கனவே என்னோடய வீடியோஸ் என்னோடய சேனலில் எல்லா கிக்குமே போட்டுருக்கேன், அதனால தான் நான் வந்து கிக்ஸை நான் இப்போ டீச் பண்ணல. ஆக்சுவலாக கிக்கை நான் டீச் பண்ணுறதை சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். எல்லா கிக்ஸுமே வந்து ஆல்ரெடி நான் போட்டேன் என்னோடய சேனலில், பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டில் பிகினிங்கில் இருக்கும். ஸோ அதனால் கிக்ஸ் இன்னுமே நான் டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா கிக்குமே நான் டீச் பண்ணுவேன். ஃப்ரண்ட் கிக்கு, சைட் கிக்கு, ரவுண்டர்ஸ் கிக்கு, ஸ்பின்னிங் கிக்கு, ஃபேன்சி கிக் வரைக்கும் எல்லாமே டீச் பண்ணிடுறேன் நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில், நீங்கள் போய் பார்க்கலாம். அதை நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன் வேணால் ஆட் பண்ணுறேன், என்னோடய இதில் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு மெத்தட் ஃபுட் ஒர்க். இன்னொரு மெத்தட் வந்து ஃபுட்டை முன்னாடி போகாமல் சேம் ஃபுட் இப்படி மூவ் பண்ணும். 1, 2, 3, பேக் வந்து 1, 2, 3, ஃபார்வர்ட் 1, 2, 3, பேக் 1, 2, 3. ஸோ இப்போ இதில் இந்த ஃபோர் ஒர்க்லேயும் வந்து பஞ்ச் பண்ணலாம் இது எக்ஸாம், ஓகே. இது 1, 2 இப்படி பண்ணலாம், 1, 2 இப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம். பண்ணும்போது 1, 2, 1, 2, 1, 2 அப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம். தனியாக நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம்,
இதே பார்ட்னரோட பண்ணும்போது சேம் ஃபுட் வர்க் பிளாக் இப்போ பண்ண மாதிரி, ஆனால் ஃபுட் ஒர்க்கு இதே மாதிரி தான் ஆப்ரண்ட்டு பண்ணுவாங்க. ஓகே, என்ன டைப் ஃபுட் ஒர்க்கு? இந்த ஃபுட் ஒர்க்கில் வந்து ஒருத்தர் பஞ்சு ஒருத்தர் பிளாக். ஓகே, நான் ஜாபு ஒரு தடவை கிராஸ் ஒர்க் மாற்றி மாற்றி பண்ணுறேன். டூ த்ரீ ஒன் 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 டூ த்ரீ. ஸோ இந்த ஃபுட் ஒர்க்லேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இது வந்து இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். உள்ளே என்ட்ரு ஆகிறது இப்போ பஞ்ச் பண்ண பஞ்ச் பண்ண. ஓகே, இந்த ஸ்டெப்பை தான் உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, பிளாக் பண்ண உடனே ஸ்ட்ரைக்ஸு எதுனா பண்ணலாம் இங்கே. ஓகே, இப்போ நான் இந்த காலு முன்னாடி போகிறதும் யூஸ் பண்ண முடியும் பஞ்ச். ஓகே, இப்படியும் போகலாம். ஓகே, ஸோ சம்டைம்ஸு இதோட அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் உள்ளே போகிறேன், உள் சைடு இந்த பாருங்க பஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இருந்தாலும் நான் நம்மளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் பிளாக் பண்ணலாம் அதிகம். ஓகே, ஓகே, நான் இதே காலை வச்சு போனால் எனக்கு மூவ்மெண்ட் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, போகும்போது உள்ளே போகும்போது டக்குன்னு அப்படியே அட்டாக் பண்ணிடுவோம் சி. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் ஃபுட் மூவ் பண்ணுறது இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுட் ஒர்க். அது இல்லாமல் இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஃபைட்டை வந்து நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்ணணும் நமக்கு தெரியாது. ஸோ எப்படி ரியாக்ட் பண்ணாலும் அதுலேருந்து நம்ம ஃபைட் பண்ணணும். ஓகே, இதுதான் பெஸ்ட்டு, இதுதான் பண்ண முடியும், இதை பண்ண முடியாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதுலேருந்து வேணாலும் ஃபைட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம பாடியை நிறைய வேறு வேறு மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ஃபுட் ஒர்க்கு. இந்த ஃபுட் ஒர்க் வீடியோ நீங்கள் நல்லா பார்த்து கற்றுக்கலாம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஏதாவது ஒரு டெக்னிக்கோடு மீட் பண்ணுறேன். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் குருமணி.